அங்கே இந்த நேரம் உங்களுடைய புகற்றி நிறைய காசு இருக்க வேண்டும், நீங்கள் அங்கே ஏதாவது செய்கிறேன்தான் அந்த அனுபவங்கள். பின்னர் நான் லிஸ்பன் போர்த்துகலுக்கு போன பொழுது என்னுடைய நண்பர் அருமநாயம் என்பவர் ஹோலண்டில் இருக்கிற என்னோட வந்திருந்தார். மாதக்கணக்கில் அங்கே இருந்த ஒரு மொழி தெரிந்தவர்களை எங்களுடன் சேர்த்து நாங்கள் வேலை செய்தோம். நம்ப முடியவில்லை, யாழ்ப்பாண ராஜ்யத்தை பற்றிய தரவுகள், யாழ்ப்பாண மக்களை பற்றிய தரவுகள், மட்டக்களப்பு மக்களை பற்றிய தரவுகள், திருகுணவன் மக்களை பற்றிய தரவுகள், புத்தளம் கற்பிட்டி தமிழ் பிரதேச மண்டலங்களை பற்றிய தரவுகள், தமிழ் பிரதேச பற்றிய தரவுகள் அணு அணுவாக சின்ன சின்னனாக எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஆவணங்கள் அங்கே இருந்தன. அவர்களெல்லாம் தேடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சுற்றியான சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இழந்ததெல்லாம் அறியக்கூடிய விடயங்களை பெறுகிறோம் என்ற அந்த துடிப்பு ஆதங்கம். பிறகு ஹொலண்டுக்கு போனோம். அதை இன்னென்று சொல்வதென்றே தெரியும். அவர்கள் அந்த உலகத்திலே ஆவணங்களை ஒழுங்காக பாதுகாத்து அக்காலத்திலிருந்து வைத்திருப்பவர்களில் பேர் போனவர்கள். லட்சக்கணக்கான ஆவணங்கள் நம்ப மாட்டீர்கள். அதுக்கு எவ்வளவோ பெருந்தொகையான பணத்தை கொடுத்து, ஈரோஸில் கொடுத்து பெருந்தொகையான படம், அதை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை, கொடுத்து தான் அந்த ஆவணங்கள் எல்லாம் முழுக்களுமே பிரதி பண்ணி அப்படியே வேண்டும். அது ஒரு ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழல், நல்ல உதவி செய்வார்கள். மொழி பிரச்சனை அவர்கள் இருக்கிறது. அப்படி இருந்தும் எனக்கு அங்கே ரெண்டு நண்பர்கள் மொழி தெரிந்த உதவி செய்வார்கள். நிறைய ஆவணங்களை அங்கே தேடி எடுத்தோம். பின்னர் பிரித்தானியில் போய் பார்த்தா எங்கட நவீனகால அரசியல்வாதிகள் ஜிச்சி பன்னம்பலம், சிவபன் ராமநாதன், சுந்தர்லிங்கம் ஐயா அவர்கள் விட்ட அரசியல் வான வேடிக்கைகள் என்று சொல்லலாம். எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுடைய அரசியலில் தங்களோட சொந்த நலனுக்காக அவர்கள் இன்னும் அட்டகாசம் பண்ணியிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது வேதனையாக சிறிய சிரிப்பு வரும். எவ்வாறெல்லாம் நாங்கள் எங்களை வித்திருக்கிறோம், எங்களை அழிச்சிருக்கிறோம், நாங்களே எங்களை அழிச்சிருக்கிறோம் என்பதை பார்க்குற தரவுகள். பிரித்தானிய அரசாங்கம் அந்த டிவைட் அண்ட் ரூல் டிவைடிங் அண்ட் ரூல் பாலிசி, அந்த ஒரு பிரிச்சாளர் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அவங்கள எவ்வாறு அந்த ஒரு அவங்கள அந்த நாட்டை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சுகாதார ரீதியாக, விவசாயம் எல்லாம் கட்டுமானங்களை செய்தும் கூட அரசியல் ரீதியாங்களை அழிச்சிருக்கிறார்கள், திட்டமிட்டு அழிச்சிருக்கிறார்கள். பெரும்பான்மை தான் தங்களுக்கு எப்பவும் தேவை தங்களுடைய இராணுவ பொருளாதார சுயநலங்களுக்காக, தங்களுக்கு தேவைன்றதுக்காக தமிழர்களை திட்டமிட்டு அங்கே அழிச்சிருக்கிறார்கள். பிள்ளையான ஒரு இடத்துல, பிள்ளையான ஒரு நாட்டில், பிள்ளையா ரெண்டு தேசியங்கள் இருக்கிற ஒரு நாட்டில், ஒரு வெஸ்ட்மின்ஸ்டர் பார்லிமெண்ட் சிஸ்டம் பெரும்பான்மை மக்களை கொண்டு அரசை நிறுவுகிற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தின ஒரு மிகவும் பிற்போக்கான ஒரு அரசியல் நடவடிக்கையை அங்கே செய்திருக்கிறார்கள். அதுதான் சிங்கள பெரும்பான்மை மக்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடைத்தது. ஆவணங்களுடன் அப்படியே ஆதாரப்படுத்தி முழு ஆவணங்களையும் எடுத்து அதைகளை ஆராய்வு செய்து ஆய்வு செய்து வருடக்கணக்காக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 18 மணித்தியாலம் வேலை செய்யாமல் நான் உறங்குவதில்லை. 4 மணித்தியாலம் தான் உறங்குவதற்கு காரணம் என்றான் எனக்கு வெறி இருந்தது. எவ்வாறும் இந்த காலகட்டத்திலே இந்த நூல் வெளிவர வேண்டும், என்னுடைய தேசிய விடுதலை விரைவாக வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே, சில வேளை எங்களுக்கு தடங்களும் தடங்கள் அல்ல தடைகள் ஏற்படுகின்ற நேரத்திலே ஒட்டு மொத்தமாக எங்களுடைய தமிழ் தேச மக்கள், புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ற மக்களும், இலங்கையில் உள்ள தமிழ் மக்களும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பாடுபட்டு உழைத்து இந்த தமிழருடைய மீண்ட அந்த பொற்காலத்தை திரும்பவும் பெற்ற அந்த மக்கள் அந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழுவதற்கு இந்த நூல் நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த வெறி என்ன இந்த நூலை அவ்வாறு விரைவாக ஆய்வு செய்து முடிக்க வைத்தது. இதிலே இரத்தம், வேர்வை, சதை எல்லாமே சேர்ந்த ஒரு கடுமையான உழைப்பின் மத்தியிலே தான் இந்த நூல் வந்திருக்கிறது. பெருந்தொகையான பணத்தை இதுக்கு அள்ளி நாங்கள் செலவழிச்சோம். அந்த ஆவணம் பெறுவது என்பது எவ்வளவு பணத்தை செலவழித்து பெற வேண்டும் என்பதே அது பற்றி அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு தொகையான பணத்தை செலவழிக்க வேண்டும் என்பதே, ஆனால் அவ்வளவு பணத்துக்கு பணத்தையும் விட மிக பெருமதியான ஒரு ஒரு பொக்கிசத்தை தமிழ் மக்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் அவர்கள் உண்மையில் நன்றி உடையவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அமைக்க இருக்கின்றது எப்பொழுதுமே. இந்த ஆவண சேகரிப்புக்கு நீங்கள் செல்லும் பொழுது கூட சில வானூர்தி நிலையங்களில் உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட இல்லை சில பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டதாக சொன்னீர்கள். அந்த சம்பவங்கள் பற்றியும் சொன்னால் நேர்களுக்கு விளங்கும் ஒரு 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 தமிழர் சார்ந்த ஒரு விடயத்தை செய்வது எவ்வளவு சிக்கலான காரியம். மிகவும் சில வேளை சுவாரஸ்யமாக இருக்கும், சில வேளை சரியான கோபம் மாத்திரம் பெறக்கூடிய நிகழ்வுகள். உதாரணம் வச்சு ஒரு ரெண்டு உதாரணத்தை சொல்லலாம். நான்
போர்த்துகீஸ் ஹாலண்ட் பிரிட்டிஷ்லேயே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி பிரிட்டிஷுக்கு போய் வர வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுது முதலாவது தரம் போகும் பொழுது என்னை பார்த்து போட்டு விட்டார்கள். ரெண்டாவது தரம் போகும் பொழுதும் பிரச்சனை இருந்தவில்லை. மூன்றாவது தரம் போகும் பொழுது என்னை ஒரு மாதிரி அங்கே ஒரு தனியாக ஆராய்ச்சி கூப்பிட்டு என்னை பேக் எல்லாத்தையும் செக் பண்ணி எவ்வளோ காசு கொண்டு போகிறேன் அப்படி இப்படியெல்லாம் கணக்கேளியை கேட்டு ஒரு அரை மணி சாத்தை போட்டால் எனக்கு நாம கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நாலாம் முறையும் போக வேண்டிய துப்பாக்கி நிலைமை போகும் பொழுது சொன்னார்கள், உங்களோட இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பேச வேணுமாமன்ட்டு. சரி போனால் அவர் கேட்டார், நீங்கள் இப்போ நாலாவது தடவையாக லண்டனுக்கு வாரீங்களேன்னு நான் நினைக்கிறேன்ட. நான் இல்லை நினைக்கிறேன் இல்லை, நான் நாலாவது தடவையாக தான் வாரன் இந்த முறைன்னு சொல்லி இவ்வளோ குறுகிய காலத்துக்கு நாலாவது தடவை ஏன் வாரீங்களேன்னு கேட்டேன். அப்படி வாரதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணுமாட்டார். நானும் நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வியண்டா தான் நான் பதில் சொல்லலாம் என்று சொன்னால் அவருக்கு உடனே தெரிஞ்சு போச்சு என்னோடய பிரச்சனை தான்ட்டு. பிறகு கேட்டார், நீங்கள் வந்த நோக்கம் என்னன்ட்டு. நான் என்ன இப்படி ஆய்வு சம்பந்தமாக ரிசர்ச் சம்பந்தமாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போ நான் அந்த யூனிவர்சிட்டி அந்த கடிதத்தை படித்து காட்டினேன். அப்போ நீங்கள் என்ன ரிசர்ச் சம்பந்தமாக வந்திருக்கிறேன் சொல்ல முடியுமான்ட்டு. நான் உங்களுக்கு என்ன ரிசர்ச் சம்பந்தமாக வந்திருக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குமான்னு கேட்டேன். இனி அவருக்கு ஒரு கோபம் வந்துடும் சொன்னால், நான் கேட்ட கேள்விக்கு நீ மறுமொழி சொல்லி தந்தோட என்ன ரிசர்ச் அந்த. அப்புறம் அவர் ஆங்கிலத்தில் நான் மடிவாக சொன்னேன், உங்களோட மூதாதையர் வந்து எங்களை நாட்டில் உள்ள எல்லாத்தையும் களவெடுத்து கொண்டு எங்களை அழிச்சு போட்டு வந்துட்டார்கள். அது சம்பந்தமான சில விஷயங்கள் ஆதாரங்களை தேடி இருக்கிறதுக்காக போகிற இந்த இடங்களுக்குன்னு சொன்னோடனே அவருக்கு சரியான கோபம் வந்துட்டு உடனே பாஸ்போர்ட் எடுத்து உடனே பார்த்து போட்டு தலை நல்ல தலை வீக்க வந்து போட்டு குத்தி போட்டு தந்தேன். அது ஒரு மிகவும் ஒரு இரண்டாயிரம் ஒரு ஆறுதலாக இருந்தது. வேதனைக்கு உத்தரம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அடைசி அவன் ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸராக சொல்லிவிட்டனே இந்த விஷயத்தை. அவனா வார எங்கள்ட இலங்கை தமிழ் உண்மை நேர்மையாக பார்க்கட்டும். அது ஒரு சம்பவம். என்னொரு சம்பவம் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம். ஹாலண்டில் அந்த நிறைய ஆவணங்கள் மில்லியன் கணக்கில் ஆவணங்கள் நிறைய காசு கட்ட வேண்டி வந்தது. அவ்வளோ தொகையான காசு அவனை காப்பதில் கட்டால் பேங்கில் கொண்டே கட்ட சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது நான் அவன் தங்களுடைய அக்கௌண்ட்டையும் என்னுடைய அனுப்பினார்கள். நானும் என்னோட நண்பரும் நான் அந்த பேங்குக்கு போனோம் அந்த காசை கொண்டு. அவன் மேனேஜர் வந்து, என்னத்துக்கு இவ்வளோ தொகையான காசு எங்கே கட்டுறீர்கள், இந்த ஆவணத்துக்கு என்ன அங்கே எடுக்கிறீங்க, நான் உங்களுடைய ஆக்கள் எல்லாம் எங்களோட எல்லா சாவாரையும் களவெடுத்து கொண்டு வந்துட்டோம், அதுக்கு நாங்கள் இப்போ கட்டித்தான் எடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சு வார விளங்கினவரால் சிரிச்சு போட்டு, நீங்கள் இங்கேருந்து என்ன நினைக்கிறீங்களே நாங்கள் விளங்குது, எங்களுக்கும் துன்பம் தான், ஆனால் நடந்து போச்சுன்னு சொன்னார். ஆனால் நான் அவருக்கு சொன்னேன், உங்களுக்கும் துன்பம் தான் நடந்து போச்சு, நாங்கள் இப்போ எங்களை நீங்கள் கஷ்டத்தை தள்ளி போட்டு வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யலாமல்ல என்று அவருக்கு சொல்லும் பொழுது அவர் சிரிச்சு போட்டு என்ன காஃபியும் தந்து அனுப்பி வச்சார். இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள், சில துன்பமான சம்பவம், கொழும்பு தேசிய ஆவணத்தை காப்பாற்றுக்கு போயிட்டு வேலை செய்து போட்டு கண்டினுக்கு எனக்கு அந்த உடல்நிலை காரணமாக அடிக்கடி வெளியில் போய் வருவதுண்டு. துப்புவார்கள் பக்கத்தில் போகும் பொழுது எச்சில் துப்புவார்கள், அல்லது ஏதாவது சிங்கம் எனக்கு உள்ள சிங்களம் தெரியும் அவர்களாம் எனக்கு சிங்களம் தெரியாண்டு போட்டு கண்டபடியெல்லாம் பேசுவார்கள், அல்லது இவன் புலியின்றி ஆளாக இருப்பார்னு சொல்லுவார்கள். கண்டினுக்கு போனால் வித்தியாசமாக பார்ப்பார்கள். சரியான அசௌகரியமாக அங்கே வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதுக்கு நான் அந்த 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 மனிதர்களை குறை சொல்வதா, அல்லது இந்த அரசியல்வாதிகளை குறை சொல்வதா, அல்லது இந்த வரலாற்றை பிள்ளையாக எழுதி வச்சவர்களை குறை சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வாறாக பல்வேறுபட்ட அனுபவங்கள் இது சம்பந்தமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாத்தையும் விட அகலம் கஷ்டமான விஷயம், நீண்ட தூரம் அடிக்கடி பிள்ளையில் மாறி மாறி ஒரு நாட்டுக்கு செல்வதும் ஒரு இடத்துல தங்கும் பொழுதும் சில வேளை எங்கே படுத்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கும், எந்த நாட்டில் படுத்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கும். ஆகலும் வேதியான விஷயம், அந்த அமெரிக்காவிலிருந்து சிட்னிக்கு போகிறது 20-22 மணித்தியாலம் பிள்ளைகிட்ட இருக்கும் பொழுது உயிரே போய்விடும். இதுவெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். ஆனால் ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு இந்த நூல்